அமைப்பு சுகாதாரத்துறையில் உள்ள அமைப்புகள் பற்றி ஒரு ஒரு சில வார்த்தைகள். அதுக்கப்புறம் என்னோட ப்ரெசன்டேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் என்னெல்லாம் இருக்குது பப்ளிக் ஹெல்த்தில், ப்ளஸ் அது தவிர நாட் ஓன்லி பப்ளிக் ஹெல்த் அப்படின்னா ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தவிர ஒரு மருத்துவ கல்லூரியிலையோ ஒரு மருத்துவமனையிலையோ ஜிஹெச்னு சொல்கிறோம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயோ என்னென்ன சேவைகள் கிடைக்கும் அப்படின்றத பற்றி உங்களை சென்சிடைஸ் பண்ணுங்க. நீங்கள் 120 பேரை சென்சிடைஸ் பண்ணால் இன்னும் பல மடங்கு மக்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்லாம் போய் ரீச் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வர்க்கால நெக்ஸ்ட் போடுங்க சார். வர்க்கால முதல்ல சுகாதாரத்துறை அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா முதன்மை செயலாளர், பொது சுகாதாரத்துறைக்கு முதன்மை செயலாளர் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 4 இயக்குநர் ரகம் இருக்கும். ஸோ இந்த 4 இயக்குநர் ரகம்லையும் என்னெல்லாம் வரும் அப்படின்னா டிஎம்இன்னு கொடுத்துருக்கோம். ஸோ டிஎம்இ அப்படின்னா டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன். ஸோ மெடிக்கல் எஜுகேஷன் வரும்போது தமிழ்நாட்டில் உள்ள கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ஸு, பாராமெடிக்கல் காலேஜஸ்ஸு, நர்சிங் காலேஜஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷனில், இட் வில் கம் அண்டர் டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன். ஸோ டிஎம்எஸ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஊரக நலப்பணிகள். ஸோ இதுக்கு கீழே அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், தாலுக் ஹாஸ்பிட்டல்ஸ், நான் தாலுக் ஹாஸ்பிட்டல்ஸு, அப்புறம் மாவட்ட தலைமை மருத்துவமனைகள், இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா டிஎம்எஸ்க்கு கீழே தான் வரும். டிபிஹெச் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன். ஸோ இதில் தான் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், இப்போ நாங்கள் இருக்கிற அந்த பயிற்சி பள்ளி, இது மாதிரி ஒரு ரீஜனல் இன்ஸ்டியூட், ஒரு 7 இன்ஸ்டியூட் இருக்குது, அது போக ஏஎன்எம் பயிற்சி பள்ளிகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அண்ட் துணை சுகாதார நிலையங்கள் இது எல்லாமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த். இது இல்லாமல் இன்னொன்று என்னென்னு அப்படின்னா இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் அண்ட் ஹோமியோபதி. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சித்தா, யுனானி, ஹோமியோ, ஆயுர்வேதா. ஸோ ஈவன் கோவிடில் கூட கபசுர குடிநீர், டெங்குவில் நிலவேம்பு குடிநீர், ஸோ எல்லா ஆஸ்பெக்ட்லையும் ஹெல்ப் பண்ணுது ஐஎஸ்எம் தான். ஸோ இந்த டிஎம்இயில் நான் சொன்ன மாதிரி மருத்துவ கல்லூரிகள் எல்லாமே வரும். இப்போ தமிழ்நாட்டில் இன்றைக்கி நிலவரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு மருத்துவ கல்லூரிகள் இருக்குது. ஆல்மோஸ்ட் 5000 மேலான கவர்மெண்ட் சீட்ஸ், எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குது. அது போக பல் மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது, நர்சிங் காலேஜஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி 1988 ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சான்சலர் ஒருத்தங்க இருப்பாங்க, கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் வைஸ் சான்சலர் ஒருத்தங்க இருப்பாங்க. ஸோ டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் சர்வீசஸ் ஊரக நலப்பணிகள், இதில் தான் நம்ம ஊரில் உள்ள தாலுக் ஹாஸ்பிட்டல்ஸ், நான் தாலுக் ஹாஸ்பிட்டல்ஸு, தலைமை மருத்துவமனைகள் எல்லாமே வரும். ஸோ இன்றைக்கி காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 29 தலைமை மருத்துவமனைகள் இருக்குது அண்ட் தாலுக் நான் தாலுக் ஹாஸ்பிட்டல்ஸு. டிபி அண்ட் லெப்ரசி காசநோய் தொழுநோய்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா செப்பரேட் சென்டர்ஸ் இருக்குது. ஈவன் தாம்பரத்தில் வி ஹவ் செப்பரேட் சென்டர்ஸ் ஃபார் டிபி காசநோய்க்கு இருக்குது, லெப்ரசி ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் தொழுநோயால் பாதிக்கப்பட்டு குஷ்டரோகம் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஸோ அந்த அவங்களுக்கு உண்டான அந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் மறுவாழ்வு மையங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 7 சென்டர். இது எல்லாமே ஊரக நலப்பணிகளுக்கு கீழே வரும். ஸோ இதில் யார் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் யார் வந்து இதுக்கு ஹெட்டாக இருப்பாங்க அப்படின்னா ஜாயிண்ட் டைரக்டர் மெடிக்கல், இணை இயக்குனர் மருத்துவ பணிகள் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த டிபி லெப்ரஸிலாம் இருக்குது, ஸோ அதுக்கு தனியாக ஒரு துணை சுகாதார இயக்குனர் டெப்டி டைரக்டர் இருப்பாங்க. துணை சுகாதார இயக்குனர் டிபி, டிபிக்கும் தனியாக ஒரு டெப்டி டைரக்டர் அண்ட் லெப்ரஸி தொழுநோய்க்கு தனியாக ஒரு டெப்டி டைரக்டர் இருப்பாங்க அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் குடும்ப நல பணிகள் அதுக்கு தனியாக ஒரு டெப்டி டைரக்டர் இருப்பாங்க. ஸோ கம்மிங் டு டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த், ஸோ இந்த பப்ளிக் ஹெல்த்லாம் நான் சொன்ன மாதிரி அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்குது, துணை சுகாதார நிலையங்கள் இருக்குது, இந்த ரீஜனல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட், இப்போ எழும்பூர் பயிற்சி மையம் இருக்க மாதிரி இந்த மாதிரி ஒரு 7 இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த். பப்ளிக் ஹெல்த்தில் மட்டும்தான் ப்ரிவென்டிவ்னா தடுப்பு முறை அண்ட் க்யூரேட்டிவ், க்யூரேட்டிவ் அப்படின்னா அதுக்குண்டான தீர்வு ட்ரீட்மெண்ட்டும் கிடைக்கும். ஸோ டிபிஹெச்சை பொறுத்த வரைக்கும், இப்போ டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் யார் டிஸ்ட்ரிக்ட் அஃபிஷியலாக இருப்பாங்க அப்படின்னா டெப்டி டைரக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ். ஸோ அவங்களுக்கு கீழே அந்த மாதிரி செகண்ட் லெவல் ஆஃபீஸர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, டாக்டர்ஸ் இருப்பாங்க, நர்சஸ் இருப்பாங்க, டிஎம்சிஹெச்ஓ அப்படின்னு போட்டிருக்கோம், டிஸ்ட்ரிக்ட் மெட்டர்னல் அண்ட் சைல்டு ஹெல்த் ஆஃபீஸர். மெட்டர்னல் அண்ட் சைல்டு ஹெல்த்னா தாய் சேய், ஸோ தாய்க்கும் சேய்க்கும் என்னென்ன சர்வீஸ் கிடைக்கணும் அப்படின்றது ஃபுல்லாகவே அவங்க தான் பார்க்குற மாதிரி இருக்கும். தாய் இப்போ தாய்மார்களுக்கு இப்போ அடுத்து ஃபுல்லாகவே நான் என்னோடய ஸ்கீம்ஸ் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். தாய்மார்களுக்கு கர்ப்பமாக இருக்கும்போது அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ஊட்டச்சத்தாக இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குற ஊக்கத்தொகையாக இருக்கலாம், இதெல்லாம் அவங்களுக்கு கரெக்டாக போய் ரீச் ஆகுது அப்படின்றத ஃபாலோ பண்ணுறது ஃபுல்லாக இந்த டிஎம்சிஹெச்ஓன்னு இருப்பாங்க. அது போக ஏபிஎம்னு ஒன்று போட்டிருக்கோம், ஏபிஎம்னா அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் மெடிக்கல் ஆஃபீஸர். ஸோ நம்மளோட தேசிய
சுகாதார மையம் ஒன்று இருக்குது, என்எச்எம் நேஷனல் ஹெல்த் மிஷன் சொல்கிறோம். ஸோ அந்த என்எச்எம்ல கீழே தான் நிறைய ஸ்கீம்ஸ், ஹெல்த் ஸ்கீம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே மக்களுக்கு கரெக்டாக அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலில் எல்லாருக்கும் பெனிஃபிட்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு ஃபாலோ பண்ணுறது ஏபிஎம் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் எல்லாமே செகண்ட் லெவல் ஆஃபீஸர்ஸ் இன் டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த்தில் இருப்பாங்க. சார், நான் சொன்ன மாதிரி இந்த ரீஜனல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட், இப்போ எழும்பூர் பயிற்சி மையம் அந்த ஆறில் ஒன்று, அது போக பூந்தமல்லியில் வி ஹவ் இன்ஸ்டியூட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த்னு ஒன்று இருக்குது. ஏஎன்எம் ஸ்கூல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 11 ஏஎன்எம் ஸ்கூல்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன தருவோம் அப்படின்னா பயிற்சி தருவோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ், கிராம சுகாதார செவிலியர், ஸோ அவங்களுக்கு எல்லாமே 2 வருஷம் இங்கே தான் பயிற்சி எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 11 ஸ்கூல்ஸ் இருக்குது, இதில் அவங்க 2 வருஷம் அந்த கல்வியை கற்றுக்கிட்டு தேர் கோயிங் அண்ட் சர்விங் அஸ் வில்லேஜ் ஹெல்த் நர்ஸாக அவங்க அந்த ஊர் மாவட்டங்களில் பணி செய்கிறாங்க. அண்ட் ட்ரிப்ளிகேனில் ஒரு ஏஎன்எம் ஸ்கூல் ஒன்று இருக்குது. அது போக வி ஹாவ் இன்ஸ்டியூட் ஆஃப் வெட்டர் கண்ட்ரோல் அண்ட் ஜூனோசஸ், பூச்சினால் பரவன நோய்கள், பூச்சியியல் துறை, அதுக்குன்னே தனியாக ஒரு இன்ஸ்டியூட் அது ஹொசூரில் இருக்குது. இன்னும் பல ஆர்கனைசேஷன் நிறுவனங்கள் இருக்குது. இப்போ டிஎன்எம்எஸ்சின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீசஸ் கார்பரேஷன். இப்போ தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகிற அத்தனை மருந்து மட்டும் கிடையாது, அது போக வந்து இப்போ ஒரு டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ரீஏஜென்ட் தேவை. ஒரு ஹீமோக்ளோபின் ரத்த அளவு செக் பண்ணணும்னா அதுக்கு ரீஏஜென்ட் தேவை. சுகருக்கு செக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ரீஏஜென்ட் தேவை. ஸோ தேவை இது எல்லாத்தையுமே அவங்க வந்து மொத்தமாக கொள்முதல் பண்ணுறது டிஎன்எம்எஸ்சியில் தான். இன்ஃபேக்ட் நம்ம இந்த கோவிட் டைம்லலாம் பார்த்துருப்போம், ரெம்டெசிவிர்னு ஒரு மருந்துக்காக எல்லோரும் க்யூவில் நின்னாங்க. ஸோ இதெல்லாமே ஃபஸ்ட் அவங்க கொள்முதல் பண்ணது டிஎன்எம்எஸ்சியிலேருந்து தான் பண்ணாங்க. ஸோ டான்சாக்ஸ் அப்படின்னா எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டி. ஸோ இந்த எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டி மெயினாக அவங்க வந்து எய்ட்ஸ் ரிலேட்டட் அவேர்னஸை க்ரியேட் பண்ணுவாங்க. எய்ட்ஸ் எப்படி ஒருத்தங்கள்ட்ட இருந்து ஒருத்தங்களுக்கு பரவுது, வேறு எந்த மொடாலிட்டியில் பரவலாம், ஒருவேளை டாக்டர் நர்ஸாக இருந்தால் கூட ஒரு ஹெச்ஐவி பேஷண்ட்டுக்கு போட ஒரு நீடலாக இருந்தால் கூட அவங்களுக்கு பயன்படுத்தினது அவங்களுக்கு யூஸ் பண்ணால், ஐ மீன் ஒரு ஆக்சிடென்டெல்லாம் இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னா அதனால கூட பரவலாம். ஸோ இந்த மாதிரி அவேர்னஸை க்ரியேட் பண்ணி அது அண்ட் ட்ரீட்மெண்ட், ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ் எல்லாமே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ஃபுல்லாகவே பார்த்துக்கிறது வந்து டான்சாக்ஸ். அண்ட் TNHSP சொல்கிறோம், தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ப்ராஜெக்ட்டு. அண்ட் ஸ்டேட் பிளைண்ட்னஸ் கண்ட்ரோல் சொசைட்டி இருக்குது. ஸோ அவங்களோட மெயின் இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்தியா லெவல்லையே டாப் லீடிங் காஸ் ஆஃப் பிளைண்ட்னஸ் உட் பி கேட்ராக்ட், கண் குறை நோய். ஸோ இதுக்கு நிறைய கேம்ப்ஸ் கண்டக்ட் பண்ணுறது, இலவசமாக சர்ஜரி பண்ணுறது, அந்த ஊரில் பார்த்திங்க அப்படின்னா வெஹிக்கிள்லாம் வச்சு ஒரு ஆஃப்டர் ஹாஸ்பிட்டல் கூட்டு போவாங்க, மெடிக்கல் காலேஜ் கூட்டு போய் ஒரு செட் ஆஃப் பீப்பிள் எல்லாத்தையும் ஆப்ரேஷன் பண்ணி தேல் பி சென்டிங் பேக் டு ஹோம். ஸோ அந்த மாதிரி பிளைண்ட்னஸ் கண்ட்ரோலுக்கு வி ஹாவ் அ செப்பரேட் சொசைட்டி. அண்ட் ஸ்டேட் ஹெல்த் டிரான்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன், டிரான்ஸ்போர்ட் இப்போ பப்ளிக் ஹெல்த் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் எல்லா விதத்துலையும் எல்லாருக்கும் தேவைப்படும். இன்ஃபேக்ட் இப்போ ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு மொபைல் ஹெல்த் டீம்னு ஒருத்தங்க இருப்பாங்க, அதுக்கு ஒரு வெஹிக்கிள் இருக்கும். அது மாதிரி ஸ்கூல் சில்ட்ரனை ஸ்க்ரீன் பண்ணுறதுக்காக RBSKன்னு ஒரு டீம் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு வெஹிக்கிள் இருக்கும். ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன் ஸ்டேட் லெவலில் பார்க்குறது இந்த SDHO. அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் இருக்குது, அப்புறம் ESA இருக்குது, எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் இருக்குது, ஃபுட் சேஃப்டி அண்ட் ட்ரக் கண்ட்ரோல். ஸோ இந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் இருக்குது. இப்போ ஃபுட் சேஃப்டி அண்ட் கண்ட்ரோல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கேரளாவில் ஒரு ஷவர்மா கேஸில் ஒரு பொண்ணு இறந்தது, ஷிகர்லோசிஸில் இறந்துருக்காங்க. ஸோ இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் சேஃப்டி நிறைய இடத்துல போய் எக்ஸாமின் பண்ணுறாங்க, போய் பார்க்குறாங்க என்ன எப்படி இருக்குது, ஹைஜீன் எப்படி இருக்குது, கிளீனினஸ் எப்படி இருக்குது அப்படின்னு ஃபுல்லாக அதை பார்க்குறது. ஹோட்டல்ஸில், அப்புறம் நம்ம ரோட்டோர கடைகளில் அதெல்லாம் பார்க்குறது ஃபுல்லாகவே ஃபுட் சேஃப்டி அண்ட் ட்ரக் கண்ட்ரோல். ஸோ DPHR காலையிலே நிறைய சொல்லிட்டாங்க, இதுதான் தேசிய தடுப்பூசி அட்டவணை. ஸோ பப்ளிக் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து ஒரு வயசான ஒருத்தவங்களுக்கு என்னெல்லாம் சர்வீஸ் கிடைக்கணுமோ எல்லா சர்வீஸுமே இருக்கும். அப்படி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற ஒரு பிறந்த குழந்தைக்கு ஸ்டார்ட் பண்ணுறது அந்த தேசிய தடுப்பூசி திட்டம். பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு BCG இருக்கும். BCG அப்படின்னா TBக்கு போடுற தடுப்பூசி. OPV தெரியும் உங்களுக்கு எல்லோரும், ஓரல் போலியோ வேக்சின், 2 சொட்டு கொடுப்பாங்க. ஸோ இந்த ஓரல் போலியோ வேக்சினுக்கு தான் வருஷம் ஒரு பல்ஸ் போலியோ கேம்பெயின் நடத்துவாங்க, அது பார்த்துருப்பீங்க, எல்லாருக்குமே தெரியும். 5 வயசுக்கு உட்பட்ட எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரு 2 சொட்டு போலியோ மருந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அது மாதிரி மஞ்சக்காமாலை நோய்க்கு வி ஹாவ் வேக்சின், ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின்னு சொல்கிறோம். அது போக பார்த்திங்க அப்படின்னா நிமோனியாக்கு வேக்சின் இருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட 2021 ஹானரபிள் ஹெல்த் மினிஸ்டர் இனாக்ரேட் பண்ணது, IPH நீங்கள் பூந்தமல்லியில் வச்சு இனாக்ரேட் பண்ணாங்க, PCV நீமோகோக்கல் வேக்சின், குழந்தைங்களுக்கு நிமோனியானால இறப்பு வராமல் இருக்கிறதுக்கு உண்டான வேக்சின்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பல்ஸ் போலியோ பொறுத்த வரைக்கும் நாங்கள் எப்படி ஐஇசி பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா தண்டோரால மெசேஜ் கொடுப்பாங்க, பாம்ப்ளெட்ஸ் கொடுப்பாங்க, நோட்டீஸ் பிட் நோட்டீஸ் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆட்டோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம். இப்போ நாளைக்கு ஒரு இந்த வீக் சண்டே வந்து ஒரு பல்ஸ் போலியோ கேம்பெயின் நடக்க போகுது அப்படின்னா ஆட்டோவில் போய் மக்களுக்கு வந்து இந்த டேல நடக்க போகுது, உங்கள் ஊரில் உள்ள 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்க எல்லாத்துக்கும் நீங்கள் சொட்டு மருந்து கொடுத்துருக்கணும் அப்படின்றது ஆட்டோ அனௌன்ஸ்மெண்ட். அண்ட் இப்போ மீடியா பிளேஸ் மேஜர் ரோல், டிவி நியூஸ் போட்டால் வருது, ஃபேஸ்புக்கில் பார்த்தா வரும், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வரும், இன்ஸ்டாகிராமில் பார்த்தா மெசேஜ் வரும். இப்போதைக்கு மீடியா பிளேஸ் மேஜர் ரோல் இன் ஆல் கேம்பெயின்ஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கமிங் டு த நெக்ஸ்ட் ப்ரோக்ராம், இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸாக இருக்கிறதுனால ஹிந்தி டேர்ம்ஸில் தான் நிறைய இருக்கும். ராஷ்ட்ரிய பால் ஸ்வஸ்திய காரியக்ரம், இது என்ன அப்படின்னா ஒரு பிறந்த குழந்தையிலேருந்து 18 வயசு ஸ்கூல் ப்ளஸ் 2 படிக்கிற ஒரு பையன் வரைக்கும்
ஒரு பையனோ பொண்ணோ அவங்களுக்கு வரைக்கும் கம்ப்ளீட்டா அவங்களோட ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு ஒரு டீம் இருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு டீம் இருப்பாங்க. ஒரு பிளாக் பிஹெச்னு சொல்லுவோம். ஒரு ஆரம்ப சுகாதார நிலையமே ஒரு 30,000 பாப்புலேஷனுக்கு ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கும். அதுல துணை சுகாதார நிலையங்கள் பாத்தீங்க அப்படின்னா 5,000 பாப்புலேஷனுக்கு ஒரு துணை சுகாதார நிலையங்கள் இருக்கும். ஸோ இந்த பிளாக் பிஹெச் அப்படின்னு சொல்றோம், பிளாக் பிரைமரி ஹெல்த் சென்டர், அதில் தான் இந்த ஆர்பிஎஸ்கே டீம் இருப்பாங்க. ரெண்டு டீம் இருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மேல் டாக்டர் ஒருத்தர் இருப்பாங்க, இன்னொருத்தங்க ஃபீமேல் டாக்டர் ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் இருப்பாங்க, ஒரு எஸ்ஹெச்என், எஸ்ஹெச்என்னா செக்டார் ஹெல்த் நர்ஸ், விஹெச்என் சொல்கிறோம்ல கிராம சுகாதார செவிலியர், அவங்களுக்கு அடுத்த கேடரில் உள்ளவங்க தான் எஸ்ஹெச்என், செக்டார் ஹெல்த் நர்ஸ்ன்னு இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு டீம். இவங்களோட ஒர்க் என்னவாக இருக்கும் அப்படின்னா 4 Ds சொல்லுவோம் நாங்கள். ஜென்ரேட் ஆகிடுச்சு.